நேச்சுரல் கண்டுபிடிச்சிருவல் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாஸ்மேனியன் டைகரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டாஸ்மேனியன் டைகர் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீ வாழ்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூ குனியா, அதுக்கப்புறம் டாஸ்மியான் ஒரு ஐலாண்ட்ல தான் வாழ்ந்துருக்கு. இதோட சொந்த ஊர், அதாவது நேட்டிவ் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க ஐலாண்டு தான். அப்புறம் அங்கதான் இந்த டாஸ்மியன் டைகரே நிறைய இருந்திருக்கு. இது இதுக்கு பேர் வந்ததே இந்த டாஸ்மியன் ஐலாண்டில் இருந்ததுனால தான் டாஸ்மியன் டைகர்னே வந்திருக்கு. இதோட பயாலஜிக்கலாக பேர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தைலசின் சினோபோலிகஸ். வாயில் கொஞ்சம் மனுச்சிருங்க, வாயில் கொஞ்சம் அது வர மாட்டேங்குது. இது மனிதர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இருந்திருக்கு. என்னது மனிதர்கள் இருந்த காலகட்டத்தா அப்படின்னா, இது எக்ஸ்டிங்ட் ஆயிலேனா கேட்பீங்க நீங்கள் டவுட்டு. பட் இதை மனிதர்கள் இருந்த காலகட்டம்னா இப்போ இல்லை, 1930 தான் இது எக்ஸ்டிங்ட் ஆயிருக்கு. ஸோ 20 லட்சம் வருஷம் முன்னாடி இருந்து 1930 வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி டைகர்லாம் வர்றது. பட் இட் இஸ் ஃபேக் தான் நான் நினைக்கிறேன். இந்த டாஸ்மேன் டைகர் வந்து ஒரு பெரிய கார்னிவோரஸ் அனிமல், அதாவது மாமிசந்திங்கிற அனிமல்னு சொல்கிறாங்க. என்னடாடி இதை பார்க்க நாய்க்குட்டி மாதிரி இருக்குது, இதை போய் நீ பெரிய அல்லது கார்னிவோரஸ்ன்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்க்க தான் நாய்க்குட்டி மாதிரி இருக்குது, பட் இது கடிச்சா அப்படி உடைக்குமா, இது கடிச்சா மண்டை இருக்கிற ஸ்கல்லையே உடையுமா. இது வேர்ல்டில் இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் பைட்டில் இதுவும் ஒன்று, பட் நான் top 10 இல்லை, இதுவும் ஒன்று. வந்து டாஸ்மேன் மெயின்லேண்டில் வந்து அந்த ஐலாண்டில் என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நனோப் டைகர்னு தான் கூப்பிடுவாங்களாம். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து டாஸ்மேனியன் வுல்ஃப்னு சொல்கிறாங்களாம். என்ன இதில் அடி குழப்பாதுற ஒரே வட்டியே சொல்கிறான். இதுக்கு ஏன் டைகர் டைகர்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்ட்ரைப் மாதிரி இருக்குமா, அதாவது நம்ம பெங்கால் டைகர் மாதிரி இருக்குமா, ஸோ அதனால தான் இதுக்கு பேர் டாஸ்மேன் டைகர் இருக்குமா, முகம் பார்க்க அது உல்ஃப் மாதிரி இருக்குமா. ஓகேவா, இருக்கிற பெஸ்ட் கமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாந்தா சினிமாசன். அவங்க தான் நீங்கள் வீடியோவை ஷார்ப்பாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னதுலேருந்து தான் நான் வீடியோவை ஷார்ப்பாகவே போட ஆரம்பிச்சிருக்கேன். ஐ மீன் வாரத்துக்கு ஒரு நாள் நான் வீடியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி தான் இந்த டேட்டில் தான் போடணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்களும் கமெண்ட் பண்ணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி டேர்ன் ஆஃப்ல இருந்துச்சு நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன், அதில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, டாஸ்மியன் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால்வாக்கடின்னு ஒரு லாங்குவேஜ் தான் டாஸ்மியன், அந்த டாஸ்மியன் ஐலாண்டில் பேசுகிறாங்க. அதில் இந்த டைகருக்கு என்ன பேருன்னு நிறைய பேர் இருக்குது. கரேபியன் இருக்குது, கணுர்புனா இருக்குது, கணுவான் இருக்குது, கூர்னான் இருக்குது, இதெல்லாம் இன்னும் எக்ஸட்ரா நிறைய பேர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இந்த மாதிரி இந்த டைகருக்காகவே. இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லா இது விலங்குகளுக்கும் பவுச்சிருக்கும், அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கும் பவுச்சிருக்கு. ஏன்னா ஒரே இனங்கள் பரிணாற்றம், ஸோ அந்த மாதிரி இதுக்கு நடந்திருக்கு. பவுச்சு தான் வச்சுருக்கு, பட் அப்படியே அது சைட் வியூவில் வந்து பார்த்தோன்னா அப்படியே பேந்தேரா டைகர்ஸ் மாதிரியே இருக்குமா. பேந்தேரா டைகர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்குல்ல அந்த டைகர் தான், நார்மல் டைகர் மாதிரியே தான் இருக்குமா. அது பரிணாற்றங்களா ஒருங்கிணைந்த பெருணம். ஸோ அதனால தான் கேங்கருவும் இது டாஸ்மியன் டைகரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. சொல்லாமல் நான் மறந்துட்டேன் பாருங்க, இது எப்போ வீடியோ வரப்போதோ. சரி, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகேவா, தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா, வீடியோ கூட வந்துடுவோம். இந்த டாஸ்மேன் டைகர் எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு, எங்கெங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, டாஸ்மியா, அதுக்கப்புறம் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரை ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, இது ஒரு அப்பெக்ஸ் ப்ரெடிட்டர்னு சொல்கிறாங்க. அப்பெக்ஸ் ப்ரெடிட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் ப்ரெடிட்டர். டாப் ப்ரெடிட்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கம் ஃபஸ்ட்டு, டைகர், க்ரொக்கடைல், ப்ளூ வேல், அந்த மாதிரி இந்த மாதிரி இது இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஒரு அப்பெக்ஸ் ப்ரெடிட்டர். இதெல்லாம் டாப் ப்ரெடிட்டர்ஸ். நான் பயங்கரமாக மாமிசம் திங்கிற அனிமல்ஸ் இதெல்லாம். ஓகேவா, ஸோ அந்த கால இப்பயும் வந்து இந்த டாஸ்மேன் டைகர் வந்து அப்பெக்ஸ் ப்ரெடிட்டர் தான். ரிலேட்டிவாக இருக்கிறது டாஸ்மேன் டெவில், அதுக்கப்புறம் நம்பர். இந்த டாஸ்மேன் டெவில் பார்க்க அப்படியே இதே மாதிரி இருக்கும், அப்படியே சின்னதாக இருக்கும். ஓகேவா, அது வந்து எலி வரைட்டின்னு நினைக்கிறேன், பார்க்க எலி மாதிரியே இருக்கும். மட்டும் பார்க்க அப்படியே எனது டைகர் மாதிரியே தான் இருக்கும். இந்த டைகர் மாதிரி இருக்குமா, பெருசாக வரும்னு கேட்காதீங்க, அது ரொம்ப குட்டிகளாக இருக்கும். அப்படியே என்னது நம்ம வீட்டில் போகிற எலி மாதிரி இருக்கும், பட் அந்த டாஸ்மின் டெவில் வந்து பார்க்க பெருசாளி மாதிரி இருக்கும், பட் இது பார்க்க அப்படியே எலி மாதிரி இருக்கும். அச்சசெல்லாம் அப்படியே இருக்கும்,
பட் முகம்லாம் அப்படியே டாஸ்மின் டைகர் மாதிரியே தான் இருக்கும். வந்து ஒரு மார்சிபியல்ஸ், மார்சிபியல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் முன்னாடியே, இந்த பேபியெல்லாம் பாக்கெட்ல போட்டு கொண்டு போமே, ஆஸ்திரேலியன் அனிமல், அதான் பேபி குள்ள அந்த பவுச்சுக்குள்ள போட்டுட்டு போமே பேபியை, அதுதான் மார்சிபியல்ஸ் அனிமல்ஸ் அனிமல்ஸ்னு கூறுறாங்க சயின்டிஸ்ட். இதே மாதிரி ஒரு மார்சிபியல் அனிமல் வந்து சவுத் அமெரிக்காலையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அனிமல்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசம், அந்த அனிமல் வந்து சவுத் அமெரிக்காலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சாரி வாழல, அது வந்து எக்ஸ்டிண்ட் ஆயிடுச்சு, இப்பயும் அந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க. சாரி அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா, அதாவது இந்த மார்சிபியல் அனிமல்ஸ் தான் இந்த ஒரு ஷீட்டை வச்சு மறைச்சுக்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குல்ல, அது ஷீட் மாதிரி, அதாவது அந்த சீட் மாதிரி வச்சுக்கிறோமா, மேலே அந்த ஷீல்டு மாதிரி இருக்குமா, ஸோ அதனால அது கீழே வந்தாலும் மேக்ஸிமம் அடிப்படாதான் இந்த மாசிபி அந்த பேபிக்கு. விழுந்து அதுக்கப்புறம் நும்பட்டு டாஸ்மேன் டைகர் இது எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஓகேவா, இந்த இந்த அழிஞ்சு போன உயிரினெல்லாம் எப்படி அழிஞ்சிச்சுன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டிசீஸ்னால அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. டே என்னடா இது, மனிதர்கள் எப்படிடா கொள்ளலான்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மேனில் இருக்கிற அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லாருமே மாடு கோழின்னு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அங்கே இருக்கிற இதெல்லாம் வீட்டுக்குள்ளே புகுருமா, அதுக்கப்புறம் இதை கடிச்சிருமா, கடிச்சு இதை ப்ரேயா தின்றுமா, ஸோ அதனால அவங்க பார்த்து சுற்றுவாங்களாம். ஸோ அதனால ரெண்டாவது காரணம் வந்து இது வந்து ஒரு பெரிய டிசீஸ் வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அப்போதான் ஸ்பானிஷ் ஃப்ளூ பரவின காலகட்டம். ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்து இந்த இதுக்கு அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சவுத் அமெரிக்காவில் வாழ்கிற அந்த மிருகமும் இப்படி தான் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 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 மாதிரி ஒரு டாஸ்மேன் டைகர்னு வாழ்ந்துருக்குன்னு நம்ம உலகத்துக்கு தெரியணும். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகேவா, மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. ஓகேவா, மறக்காம அந்த நான் லிங்க் தரேன். ஓகேவா, போய் கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். ஓகேவா, தின நல்வாழ்த்துக்கு. பாய். பி சேஃப் ஃபார் ஜிக்கா வைரஸ் அண்ட் கொரோனா வைரஸ், எல்லா வைரஸ்க்கும் சேஃபாக இருங்க. பாய்.